குலத்துக்கு எம கோடாலி காம்புன்னு சொல்ற மாதிரி உன் குடும்பத்துக்கு அறிவு உன்னாலதான் வரப்போகுது. டேய், உங்க அண்ணன் தம்பி பேர சொல்ற வாய்க்கு குடிக்க தண்ணி கூட கிடைக்காதரா. காலி பண்ணலான்னு சொன்ன கேட்டியா? என் பேச்ச எங்க போறது அடைச்ச? கிரி, போலீஸுக்கு போன் பண்ணு. ஏய், போலீஸுக்கு போன் பண்றியா? மாஸ்டர் ரெடி? சோபேட், இது என் போலீஸ். ஆனா உங்களை போல கேடுகட்ட செயல செய்ய மாட்டாங்க. மரியாதையா சொல்லுடா, எங்க அம்மாவை கொலை பண்ணவங்க யாரு? எனக்கு என்ன தெரியும்? அத போலீஸ்கிட்ட கேளு. ஏய், போலீஸுக்கே நீ வாய் திறக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் நான் வந்திருக்கேன். சொல்லு. ஏய், உனக்கு தைரியம் இருந்தா இதே வார்த்தையை எங்க அண்ணன் கிட்ட கேளு. உங்க அண்ணனை கேட்கறதுக்கு தைரியம் வேணுமா? போய் சொல்லு, நெஞ்சில தைரியம் இருக்கு. அந்த பரத் என்னையே சேலஞ்ச் பண்றானா? ஆமா, இதையே போய் காட்டுன்னு சொல்லிட்டான். அப்போ அவனை நாம ஒழிக்கத்தான் வேணும். நானும் அதெல்லாம் நினைச்சேன். நான் நினைச்சு நடா பிரயோஜனம். வாயை முடிக்க வேண்டியதாச்சு. ஏதோ கிழித்துடா சொல்லிட்டு போய் உதவாயிட்டு வந்திருக்கேன். என் அரசியல் எதிரிகளை ஒழிக்கிற பார்ட்டி வாலண்டியர்ஸ் சொல்லி எத்தனை எத்தனை ரவுடிகள் உனக்கு கொடுத்தேன். நீ பண்ணது என்ன? பரத் ஆப்டாலும் ஒரு ஆர்டினரி பையன். அவங்கிட்ட மொழி மண்ணை கவிட்டு வந்திருக்கேன். டாடி, அவ ஒன்னும் ஆர்டினரி இல்ல, அவ எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. கராட்டேல பிளாக் பெல்ட். ஆமா சார். முடாபாய் கிரி, நீ சுமார். பீமா, இனி நீ அரசியலுக்கு வர வேணும். அண்ணா, எல்லா பேப்பர்லயும் உன் போட்டோவும் பேரும் பிரிண்ட் ஆயாச்சு. போற இடம் வர இடம்லாம் என்ன பார்த்து கேட்டு உயிர் எடுக்கிறாங்க. என்னையில இருந்து நானே பாத்தி காரியங்களை கவனிச்சுக்கிறேன். நீ கிரியோட கூட இருந்து ரியல் எஸ்டேட்ட மட்டும் பாத்துட்டு இருந்தா போதும். மகேஸ்வரியோட சாவுக்கும் ராமராஜ் தான் காரணம்னு மக்களுக்கு எடுத்து சொல்ல நானும் பரத்தும் போராடிட்டு இருக்கோம். பரத்தோட தாய் மகேஸ்வரி சாவ பத்தி நாம எழுதணும்னு இல்ல. ஆனந்த ராகம் தானோ மெய் மறந்ததோ?
மறந்ததோ நினைத்தது நடந்ததோ நினைக்கிறேன் பொய்ய ஜோடனை பண்ணி எழுதுறதா நினைப்பாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். உட்காருங்க. பரவாயில்ல, நான் உங்களை தேடி வரல. மிஸ்டர் பரத், உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? ராமராஜ் மகன் கிரியையும் அவர் தம்பி பீமராஜையும் கொலை செய்ய முயற்சி பண்ணதுக்காக. கொலை பண்றதுக்கு இல்ல, வான் பண்ண போனேன். அவங்க ஒரு பொண்ணு. நீங்க என்ன சொல்லணுமோ கோர்ட்ல வந்து சொல்லிக்கங்க. இன்ஸ்பெக்டர், கேடிகளும் ரவுடிகளும் ஊர் முழுவதும் கூடிக்கிட்டு மக்களையே பயமுறுத்திக்கிட்டு இருக்கையில இப்படி ஒரு நல்ல மனுஷனை கைது பண்றேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மனசாட்சியை விட பெருசு வயிறு. இவங்க எல்லாம் அரசியல்வாதிகள் கையில் இருக்கிற ஆயுதங்கள். அவங்க எதுக்கு உபயோகிக்கிறாங்களோ அதுக்கு பயன்படுவாங்க. இனி அவங்களை விமர்சனம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை சார். இன்ஸ்பெக்டர், கமா கமா. சார் சார், அந்த ராமராஜ் பரத் மேல வேலையில வஞ்சம் தீர்த்துக்கிறாரு சார். அவரை சும்மா விடக்கூடாது. சும்மா இல்லாம என்னமா பண்றது? முன் பக்கத்துல பெருசு பெருசா போடுங்க சார். இந்த விஷயத்தையா? நம்ம பேப்பர் இல்லையா? ஐயோ, அதெல்லாம் நம்மால ஆகாதுமா? நீங்க கோழைங்க, தைரியம் இல்லாதவங்க, எழுத்தின் சக்தி என்ன தெரியாதவங்க. உங்ககிட்ட வேலை பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இன்னைக்கே என் வேலைக்கு ராஜினாமா கொடுத்துறேன். அதையே பண்ணு, அது உனக்கு நல்லது, என் பேப்பருக்கு நல்லது. வர காரியதரிசி சேகர மர்டர் பண்ணது ராமராஜ், லேடி டாக்டர் மர்டர் பண்ணது ராமராஜ், பரத் போலீஸ் கஸ்டடியில இருக்க காரணம் ராமராஜ். யாராச்சும் நம்புவாங்களா? இதெல்லாம் நம்புறதெல்லாம் அப்புறம். அந்த பொண்ணு வீதி வீதியா போய் இந்த ஃபார்ம் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கா. எதிர்கட்சிக்காரங்க அவளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அரசியல் தலைவர் இந்த அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுனால நமக்கெல்லாம் கெட்ட பேர் வருது. இத பத்தி அவர்கிட்ட சொன்னீங்களா? சொன்ன. ஒரு சாதாரண பிரஸ் ரிப்போர்ட்டர் சொல்றதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்ல. நீங்களே அசம்பிளி கூட்டும் போது இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு சொல்லிடுங்க. என்ன, ஒரு காலத்துல இந்த முதலமைச்சர் பதவிய ஆசையோட மிக பெருமையா நினைச்சேன். என் வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் இந்த சீட்ல உட்கார்ந்தாத்தான் அரசியல்ல ஈடுபட்டதுக்கு சரியான பரிசாகும்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு இது ஒரு முள் கிரீடமா இருக்கு. ஜனங்களுக்கு ஒரு சின்ன நல்ல காரியம் பண்றது கூட என்னால முடியல. சதா பார்ட்டி லீடரை எப்படி காப்பாற்ற முடியும், அவரை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்த முடியும், என் சீட்ல எப்படி ஒட்டிக்க முடியுங்கிறதே கவலையா போச்சு. ஏய் இன்ஸ்பெக்டர். எஸ் சார். வாங்க. கமிங் சார். எஸ் சார்.
எங்கயா இருக்கான் அவன்? அந்த ரூம்ல தான் சார் இருக்கான். ட்ரீட்மெண்ட் நீங்க சொன்னபடியே நடக்குது சார்.